ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம். முருங்கைக்கீரை தோசைனே கண்டுபிடிக்க மாட்டாங்க. காலை நேரத்தில் இந்த மாதிரி தோசையில் முருங்கைக்கீரை சேர்த்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். முருங்கைக்கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களும் சரி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குங்க. நார்மல் சட்னியோட இல்லை குழம்போட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயை சூடு பண்ணிவிட்டு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலை எண்ணெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. இதோடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மிளகு சீரகம் கருகிடக்கூடாது, ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 4 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, 1 சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கினீங்கன்னா சட்டுன்னு நல்லா சுருங்கி வந்துடும். இதை நல்லா சுருங்கி வர வரைக்கும் இதை பொறுமையாக வதக்கிக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு சுருங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா முழுமையாக ஆற வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள் இந்த அளவுக்கு சுருங்கி வந்தால் போதும். நல்லா ஆறின பிறகு இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்துட்டு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துட வேணாம். 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் வரைக்கும் மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நான் நல்லா மைய அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இன்றைக்கி அரைச்சி எடுத்திருக்க முருங்கைக்கீரைக்கு 2-3 கப் வரைக்கும் மாவு சேர்க்கலாங்க. நான் இட்லி மாவு சேர்த்துருக்கேன். நான் 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி எடுத்த முருங்கைக்கீரையை இதோட சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையை சேர்த்த பிறகு மிக்ஸி ஜாரில் 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து அலசிட்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முருங்கைக்கீரை சாஃப்டாக இருக்கும், அதனால் அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். நீங்கள் இதை சேர்த்த உடனேவே பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றின பிறகு நல்லாவே சாஃப்டாக வருங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு நல்லா தோசை மாவு பதத்துக்கு இது சரியாக வந்துடுங்க. நீங்கள் இட்லி மாவில் உப்பு சேர்க்கலன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசைக்கல்லை எப்பவும் போல் சூடு பண்ணிவிட்டு 2 குழிக்கரண்டி மட்டும் மாவு சேர்த்துட்டு எந்த அளவுக்கு மெல்லிசாக ஊற்ற முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மெல்லிசாக ஊற்றிக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நான் மெல்லிசாக ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இது 2 நிமிஷம் கழித்து நல்லா வெந்த உடனே திருப்பி போடுங்க. கொஞ்சம் கூட முருங்கைக்கீரை டேஸ்ட்டே தெரியாதுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். நம்ம இஞ்சி பூண்டுலாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா செரிமானமாகும். காலை நேரத்தில் கூட சாப்பிட்லாம், இரவு நேரத்தில் கூட சாப்பிட்லாம். நார்மல் தேங்காய் சட்னியோட இல்லைனா மீன் குழம்பு காரக்குழம்போட கூட சேர்த்து சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்குங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.